உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் தன் மகளின் திருமணத்துக்காக வங்கி லாக்கரில் வைத்திருந்த 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கரையான் அரித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹல்கா பதக் என்பவர் 2022 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் ஆஷியானா கிளையில் வங்கி லாக்கர் வைத்திருந்தார். இந்த லாக்கரில் தன் மகளின் திருமணத்திற்காக 18 லட்சம் ரூபாயை அவர் சேமித்து வைத்திருந்தார். சமீபத்தில் லாக்கர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஹல்கா பதக்கை வங்கி ஊழியர்கள் அழைத்தனர். அதன்படி வங்கிக்கு சென்ற அவர் தன் லாக்கரை திறந்து பார்த்தார். அப்போது அதில் வைக்கப்பட்டிருந்த 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் கரையான்களால் அரிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து வங்கி ஊழியர்களிடம் ஹல்கா பகத் புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து வங்கி தலைமை அலுவலகத்திற்கு அறிக்கை அனுப்பியுள்ளோம், பதிலுக்காக காத்திருக்கிறோம் என வங்கி ஊழியர்கள் மெத்தனமாக பதிலளித்தனர். ரிசர்வ் வங்கியின் புதிய விதிப்படி வங்கி லாக்கரில் பணத்தை வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் லாக்கர் ஒப்பந்தத்திலும் நகைகள் ஆவணங்கள் தவிர லாக்கரில் ரூபாய் நோட்டுகளை வைக்கக்கூடாது என்றும், திருட்டு கொள்ளை தீ விபத்து போன்ற சம்பவங்களால் இழக்கும் பொருட்களுக்கு மட்டுமே வங்கி பொறுப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.